வணக்கம். இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாய் பல்லவி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாய் பல்லவி மலையாள திரைப்பட உலகில் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடியவர். சாய் பல்லவி அவர்கள் தன்னுடைய சாந்தமான தன்னடக்கம் உடைய நடிப்பிலேயே ரசிகர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அவர்கள். சாய் பல்லவியுடைய நடிப்பில் ரசிகர்கள் அதிகமான கூட்டம் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் நடித்து வெளிவரும் திரைப்படங்களில் இதுவரை பார்த்து ரசிப்பதற்கே ஏராளமான கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. இவர் தொடர்ந்து எப்பொழுதும் ஹிட் படங்களையே கொடுத்திருக்கிறார். இவருடைய பட வரிசையில் எப்பொழுதும் முன்னிலையே வகிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இவர் 2 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்கக்கூடியவராகவே இவர் இருக்கிறார். நடிகைகளில் குறைந்த சம்பளம் வாங்கக்கூடியவர் இவர்தான். 2 கோடி வரை இவர் தற்பொழுது சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார். சாய் பல்லவி மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாகவும் இருக்கிறார். சாய் பல்லவி அவர்கள் தன்னடக்கம் அதிகம் நிறைந்தவராகவும் சாந்தமான குணமும் கொண்டவர்களாகவும் அதிக படம் நடித்திருக்கிறார். அதனாலே ரசிகர்களின் இடத்தில் மனதை கவர்ந்தவராகவும் இவர் திகழ்கிறார். அடுத்து நயன்தாரா அவர்கள். நயன்தாரா அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் போன்ற பல மொழிகளில் நடித்து டாப் 1 திகழக்கூடிய நடிகையாக இருக்கிறார். இவர் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்றும் பட்டத்தை பெற்றவராகவே இருக்கிறார். தமிழ் திரையுலகில் நம்பர் 1 நடிகையாக நீண்ட ஆண்டு காலமாக இவர் இருந்திருக்கிறார். தனது உறுதியான கதாபாத்திரத்தின் மூலம் திரைப்படங்களில் வெற்றி சதவீதத்தை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவராகவே இவர் இருக்கிறார். இவர் எப்பொழுதும் தன்னடக்கம் நிறைந்தவராகவும் இருப்பார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் போன்ற பல மொழிகளில் இவர்களுக்கு பிரபலமான படங்கள் அதிகமாகவே உள்ளது. திரையுலகில் நீண்ட நாளாகவே இவர் நம்பர் 1 நடிகையாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இவர் சுமார் 5 முதல் 11 கோடி வரை சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கிறார். லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வாங்கிய இவர் நயன்தாரா அவர்கள் 11 கோடி வரை சம்பளம் வாங்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வாங்கும் நடிகையாக உள்ளார். இன்று நாம் இந்த பதிவில் சாய் பல்லவி அவர்கள் 2 கோடி வரை சம்பளம் வாங்குவார்கள் என்றும், நயன்தாரா அவர்கள் 5 முதல் 11 கோடி வரை சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.